சட்டப்பேரவை தேர்தலில் அஇஅதிமுகவும் பிஜேபியும் இணைந்து பணியாற்ற உள்ளதாக பிஜேபி தேசிய தலைவர் ஜே பி நட்டா கூறியுள்ளார். மூன்று நாள் பயணமாக தமிழகம் மற்றும் புதுச்சேரிக்கு வந்துள்ள அவர் மதுரை பாண்டிக்கோயில் பகுதியில் அமைந்துள்ள திடலில் பிஜேபி சார்பில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் உரையாற்றினார். அப்போது அவர் பிரதமர் நரேந்திர மோடி செல்லும் இடங்களில் தமிழ் மொழியின் பெருமை குறித்தும் திருக்குறளையும் பேசி வருவதாக கூறினார். நரேந்திர மோடி ஆட்சி தமிழகத்திற்கு 14வது நிதி ஆணையம் மூலம் 542,48 கோடி ரூபாய் வழங்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். மோடி ஆட்சியில்தான் தமிழகத்தில் பொருளாதார முன்னேற்றம் ஏற்பட்டு வருவதாகவும் 56 லட்சம் கழிப்பறைகள் கட்டப்பட்டுள்ளதுடன் 95 லட்சம் வங்கிக் கணக்குகள் தொடங்கப்பட்டுள்ளதாகவும் ஜே பி நட்டா கூறினார். வரும் தேர்தலில் பிஜேபி அதிமுக கூட்டணி உறுதி என்றும் தேச வளர்ச்சி போன்று தமிழக வளர்ச்சியிலும் அஇஅதிமுகவும் பிஜேபியும் இணைந்து பயணிக்க உள்ளதாக ஜே பி நட்டா கூறினார். Which one is facing in Tamil Nadu also, they can be addressed with the support of Prime Minister Modi, that is Bharatiya Janata Party. So I would like to suggest all of you that with your support and your political support, your social support, if you want that the Tamilian culture is protected, it is only possible when Bharatiya Janata Party and mainstreaming is there. இந்நிலையில் தனது பயணத்தின் இறுதியாக புதுச்சேரிக்கு ஜே பி நட்டா இன்று செல்கிறார். பாரதியாரின் சிலைக்கு மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தும் அவர் பொதுக்கூட்டத்தில் உரையாற்றுகிறார். கட்சி நிர்வாகிகள் மற்றும் கூட்டணி கட்சித் தலைவர்களுடன் ஜே பி நட்டா ஆலோசனை நடத்துகிறார். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் டுவிட்டரில் டிடி நியூஸ் சென் என்ற பக்கத்திலும் இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலிலும் தெரிவிக்கலாம்.